இன்னைக்கு காலையில பார்த்தேன், வெளியே ஒரு அண்ணன் இருந்தாரு, அவரு குவார்ட்டர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதை பற்றி அதிகமா பேசிட்டு இருந்தாரு அண்ணன். அதாவது அதாவது தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி போல் ரிசல்ட் வந்தோடனே பத்திரிகை நண்பர்கள் நீங்க சிஎம்க்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன சார் பண்ண போறீங்க அடுத்தது அப்படின்னு. பெரிய வெற்றி தான், நாங்கள் பாராட்டணும் திமுக. நம்ம சிஎம் சொன்னார், டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நான் காட்ட போறேன் அப்படின்னா. அவர் சொல்லி ரெண்டு வாரத்தில் அவர் காட்டின டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு குவார்ட்டருக்கு 10 ரூபா, தயிருக்கு 3 ரூபா, வெண்ணெய்க்கு ஏற்றிருக்கேன். நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்கு நான் குவார்ட்டருக்குலாம் ஏற்றுறீங்க அப்படின்னு. அண்ணே நீங்கள் குடிமக்கள்னு பார்க்காதீங்கண்ணே, 2000 கோடி நமக்கு வருது, நம்ம ஆட்சி நடக்கிறதே டாஸ்மாக நம்பித்தான். டாஸ்மாக் அதாவது 33,000 கோடி ரெவென்யூ, இப்போ 2000 கோடி வந்துச்சுன்னா 35,000 கோடி. இதுதான் டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆகும். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது சாராயம் லிக்கர்லேருந்து 1 ரூபாய் வாங்காமல் சர்க்குலஸ் பட்ஜெட் போட்டிருக்கோம். இங்கே 35,000 கோடி லிக்கர்லேருந்து வந்து 70,000 கோடி டிஃபிசிட் பட்ஜெட் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் லிக்கர் காசை தூக்கிட்டீங்கன்னா 105,000 கோடி டிஃபிசிட் பட்ஜெட். அப்படி இருக்கும் பொழுது என்ன மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் காட்டுறீங்க கொஞ்சம் மக்களுக்கு விளக்கி சொல்லணும். யூபியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் தொடர்ந்து பிஜேபி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, நாங்கள் பாருங்கள் எல்லா மக்களுக்கும் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் வந்து வங்கி கணக்கு கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மேண்டேட் இல்லாதவர்களுக்கு முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்து செய்திருக்கிறது. எப்படி செய்திருக்குன்னா, ஊழல் இல்லாமல், லஞ்ச லாவண்யம் இல்லாமல், குடும்ப ஆட்சி இல்லாமல் நேரடியாக செஞ்சுருக்கோம். அதைத்தான் தமிழ்நாட்டில் நாம் தொடர்ந்து சொல்கிறோம். 1956 முன்னாடியே முன்னேறிய தமிழகம் தான் இது, முன்னேற்றத்தில் தான் இருந்துச்சு. நமக்கு சேலஞ்சர் ஸ்டேட் யாருமே இல்லை. 1956 டேட்டா எடுத்து பார்ப்போம், நிறையா டைம் பேசியிருக்கோம். நாம் தான் முன்னோடியாக இருந்தோம், 67 முன்னாடி முன்னோடியாக இருந்தோம். இவங்க நீங்கள் வந்து கர்மவீஜர வீரர் காமராஜர் அவர்கள் காலத்தை மறைச்சாச்சு, அவர் கட்டின டேமை மறைச்சாச்சு, அக்ரிகல்ச்சர் இன்புட்டை மறைச்சாச்சு. 67 அதை ஆரம்பிச்சுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம்ங்கிறது தொடர்ந்து நாம சொல்றோம். தமிழ்நாடு வாஸ் ஆல்வேஸ் அ டெவலப்ட் ஸ்டேட். ஆனா என்னன்னா, அது இப்ப டீசலரேஷனாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா லஞ்ச லாவண்யம், குறுநில மன்னர்கள், ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தளபதி, அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. இப்ப டாஸ்மாக் கூட பாருங்க, எத்தனை டிஎம்கே காரங்க எவ்வளவு பேர் லிக்கர் இண்டஸ்ட்ரி ஓன் பண்றாங்க, எவ்வளவு பேர் ஓன் பண்றாங்க டிஸ்டிலரி. அப்ப நீங்க ஏத்தனால லாபம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பாக்குறோம். கொலுசு கொடுத்து 2000 ரூபா பணம் கொடுத்து ஹார்ட் பாக்ஸ் கொடுத்து நான் ஜெயிக்கிறோம்னா, இதுதான் டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதாவது நண்பர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் நடந்த பின்பு மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த பேட்டியில ஒரு பத்திரிகை நண்பர் கூட மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்கல, ஆனால் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன 5 ரூபா 4 ரூபா என்ன குறைக்கலையாண்ணா அப்படின்னு. அதாவது தேர்தல் அறிக்கையில் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து 5 ரூபா 4 ரூபா குறைக்காம இருக்காங்க. ஆனால் இன்று நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம் நண்பருக்கு நான் சொல்கிறேன். அதாவது $140 தாண்டி இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் பெர் பேரலுக்கு போகும். எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியும் அன்சஸ்டைனபிளாக ஓட்டிகிட்டு இருக்கு. ஸோ பெட்ரோல் விலை உங்களுக்கு தெரியும், நாம் வந்த பின்பு தான் மார்க்கெட் ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மோடிஜி வந்து தீபாவளி அன்று ஒரு முறை நமக்கு 10 ரூபாய் குறைச்சி கொடுத்துருக்காரு, அதை பார்த்துருக்கோம். இது அனைத்துமே ஆனால் இது கூட அடுத்து கேளுங்கண்ணா, சூரியகாந்தி ஆயில் நம்ம வீட்டுக்கு சமைக்கக்கூடிய எண்ணெய், 86% சூரியகாந்தி எண்ணெய் உக்ரைனில் உற்பத்தி ஆகுது. இப்போ என்ன வராது, என்ன பண்ணலாம், இப்போ என்ன வராது, இன்னும் 2 மாதத்தில் சூரியகாந்தி எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் 86% உலகம் முழுவதுமே உக்ரைனில் உற்பத்தி ஆகிற சூரியகாந்தி எண்ணெய். இப்போ இதற்கு மத்திய அரசு தான் குற்றம் சொல்லணுமா, இல்லை மோடிஜியே ஒரு ரிஃபைனரி போட்டு சூரியகாந்தி எண்ணெய் தயாரித்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும், இல்லாட்டி நான் ஏற்றுக்க மாட்டேன். அதாவது உலக சந்தை மாறும் பொழுது ஒரு அரசும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஆனால் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகாவில் இந்த பிஜேபியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பத்திரிகை நண்பர்கள் கொடுத்த பேட்டி நான் கவனித்தேன். அரசு அனைத்து முயற்சியும் எடுக்குது, குரூடாயில் கிடைக்காத இடத்திற்கெல்லாம் சொல்லி வாங்க முடியுமான்னு பார்க்குறோம். குறிப்பாக ஈராக் ஒரு 3 நாள் நாடு சொல்லியிருந்தாங்க, அங்கேயெல்லாம் நம்ம அவுட்புட்டை உயர்த்த முடியுமா? அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து ரஷ்யாவுடைய ஆயிலை வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ரஷ்யாவுடைய ஆயில் மார்க்கெட் ஃபுல்லாக கிளட் ஆக போகுது. அந்த நேரத்தில் ரஷ்யா நமக்கு டிஸ்கவுண்டில் கொடுக்குறேன்னு ரஷ்யாவும் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து எனக்கும் உங்களுக்கும் தாண்டிய ஒரு சப்ஜெக்ட். சத்தியமாக சொல்லணும்னா நான் இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நீங்கள் அதில் நிச்சயமாக எக்ஸ்பர்ட் கிடையாது. இதற்கான பொருளாதார மேதைகள், பொருளாதார வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எது எடுத்தாலும் கூட இந்தியாவுடைய நலனை சார்ந்து தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய யங்கஸ்ட் பார்லிமெண்டேரியன், 26 வயது இருக்கக்கூடிய ஒரு எம்பி, உக்ரைன் எம்பி, அவர் தான் யங்கஸ்ட் எம்பி, நேற்று பேட்டி கொடுக்குறாரு. அடுத்த 100 ஆண்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே சக்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் சொல்றார் உக்ரைன் எம்பி,
அவர் உடனடியாக இதில் தலையிட்டு ரஷ்யாட்ட பேசி கொஞ்சம் வாரம் நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு. இத்தனால பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா உலக அளவில் யுஎன் ஐநா தலையிடணும், பிரான்ஸ் தலையிடணும், அமெரிக்கா தலையிடணும், ரஷ்யா யூகே தலையிடணும். இப்போ எல்லாருமே சொல்றது தயவு செஞ்சு மோடி தலையெடுக்கணும், அந்த அளவுக்கு நம்முடைய தரத்தை உயர்த்தி இருக்கணும். இந்தியாவுடைய நிலைமை மிக தெளிவா இருக்கணும். அதாவது நம்முடைய பிரதமர் மட்டும்தாங்க, அண்ணன் இந்த கேள்வி கண்டிப்பா சொல்லணும், நம்முடைய பிரதமர் மட்டும்தான், ஆனா நம்முடைய பிரதமர் மட்டும்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள்ட்ட மூன்று முறை பேசியிருக்கார். மூன்று முறையும் கூட பேசினது எல்லாமே பத்திரிகை நண்பர்களுக்கு பிஐபி பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்கிறார். அதாவது வார் என்பதை எல்லாம் தாண்டி மாணவர்களை மீட்கும் பேசினாங்க, உக்ரைன் ரஷ்யாட்டி, அதையும் தாண்டி அந்த பிரஸ் நோட்ல மிக தெளிவா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பார். அதாவது ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அவாய்ட் பண்ணணும், பேச்சுவார்த்தை தான் நிரந்தர தீர்வு, அதனால நீங்க பேசுங்க. ஐநா சபையில் நம்ம எதுக்கு அப்டைன் ஆனோம்? அது நிறைய தமிழ் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க, மோடி வந்து இந்த பக்கம் சாஞ்சிட்டாரு, இந்தியா சாஞ்சிருச்சு. இல்லை, ஐநா சபையில் நம்ம அப்டைன் ஆனது ஒரு நாட்டுக்கு எதிராக தீர்மானம் போடாதீங்க, அது நிரந்தரமே கிடையாது, பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க. நம்ம அப்டைன் ஆகும் பொழுது நம்முடைய ஐநா அம்பாசிடர் மிக தெளிவாக சொன்னார், பேச்சுவார்த்தை தான் இதுக்கு தீர்வை தவிர சாங்ஷன் போட்டு போட்டு தீர்வு கிடையாது. அதை நிறையா மீடியா நண்பர்கள் வந்து இல்லை இல்லை மோடிஜி இந்த பக்கம் போயிட்டார் அந்த பக்கம் போயிட்டார். அதனால் உலக அளவில் இந்தியாவுக்கான பெருமை உயர்ந்திருக்கிறது. இந்திய அளவில் மக்கள் வந்து ஒரு ரிசவுண்டிங் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் மக்கள்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி தமிழக மக்கள் அவர்களுடைய அன்பை பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு.